தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். லட்சுமிபுரம் கிராமத்தில் 800 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்வதற்கு சரியான பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை காட்டாற்று ஓடையின் வழியாக எடுத்து செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக காட்டாற்று ஓடையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் முதியவர் ஒருவரின் உடலை தேங்கியுள்ள மழைநீர் வழியாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்ததாக தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் காட்டாற்று ஓடையை கடக்க தரமுள்ள பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அந்த மயானத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதை இல்லை. ஏன்னா இடையில வந்து ஒரு பெரிய ஒரு ஓடையை கடந்து போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தரமில்லாத ஒரு 2 குழாயை வச்சு ஒரு பாலத்தை போட்டாங்க. அந்த பாலம் போட்டதில் ஏற்கனவே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையிலேயே அந்த பாலம் பூரா அரிச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து அந்த மயானத்துக்கு போகிறதுக்கு வந்து இறந்தவர்களுடைய உடல்களை எடுத்துக்கிட்டு அந்த மயானத்துக்கு போகிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. ஆனால் அந்த ஓடையை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. அந்த ஓடையை கடந்து போகும்போது இடுப்பளவு ஒரு தண்ணியில் தான் நம்ம இறங்கி போக வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து இது பெரிய சிரமமாக இருக்குது. அதனால் இதை வந்து என்ன மாவட்ட நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் இது உடனடியாக வந்து இந்த மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வழிவகை செஞ்சு